Hello everybody, welcome back to Focus. I'm Dr. A.V. Arun, and in the Focus program, na kaamik pora or camera vandu totally Indian made camera for the Indian public. Ipo normal film cameras la photo edukkavanga kettingna எப்பவுமே ஒரு டென்ஷன் இருக்கும் உள்ள. இப்ப நம்ம எடுத்த போட்டோ வந்து எப்படி வர போகுதுன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம், ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நம்ம கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃபிலிம் ஆக்சுவலாக லோடே இருக்காது. நம்ம லோட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த லோடிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த ஃபிலிம் அப்படியே இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வேஸ்ட்டாக போயிருக்க, ஃபோட்டோவே வந்திருக்காது. அதே மாதிரி நிறைய வாட்டி வந்து சம்டைம் இப்போ நான் ஒரு டாக்டர் தான், என் பேஷண்ட் தான் ஃபோட்டோஸ் எடுப்போம். அப்போ ஃபிலிம் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறப்போ எடுத்து முடிச்சுட்டு டெவலப் பண்ணி பார்த்தா சம்டைம்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இப்போ வந்து டிஜிட்டல் கேமரா வச்சுருக்கும் போது நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்கிறோம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்த உடனே தெரியும். நம்ம வேணாம்னா திருப்பி நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம், வி கேன் டேக் மோர் பிக்சர்ஸ். ஆனால் ஃபிலிம் கேமரா இருக்கும்போது 36 எக்ஸ்போஷர்ஸ் தான் இருக்குது. இப்போ அதுலேயே வந்து எப்படி நம்ம இப்போ நம்ம அப்பேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. பார்க்கும்போது தான் தெரியும், நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம், பட் பார்க்கப்போ சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டென்ஷன்லாம் இருக்கும்போது 1960s போலோராய்டு கேமராஸ்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேமராஸ் வந்துச்சு. ஸோ இந்த கேமராஸ் என்னென்னா இன்ஸ்டன்ட் கேமராஸ், கேமராவில் ஃபோட்டோ எடுத்து இம்மீடியட்டாக வந்து அந்த பிரிண்ட் அவுட் வரும். ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா வித்தின் 2-3 minutes நம்ம அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு இன்னும் அந்த சப்போஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா யூ கேன் டேக் த சேம் ஃபோட்டோ அகெயின். ஸோ போலராய்டு கேமராஸ் வந்து இப்போ டிஜிட்டல் கேமராவில் பார்க்குற மாதிரி போலராய்டு கேமராவில் ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த பிரிண்ட் வெளில வரும். நம்ம அப்பவே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நல்ல பிரிண்ட்டாக இல்லையான்னு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி 70s to 80s தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு போலராய்டு கேமராஸ். இப்போ 90s டைமில் வந்து அது பாப்புலாரிட்டி கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு இட் வெண்ட் அவுட் கம்ப்ளீட்லி. ஆனால் இந்த காலத்துலேயும் வந்து டிஜிட்டல் கேமராலேயும் போலராய்டு டைம்லேயும் போலராய்டு கேமராஸ் இருக்குது. அது ஃபுஜி ஃபிலிம்னு ஒரு கம்பெனி வந்து இப்போவும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போலராய்டு கேமராஸில் 3 problems. ஒன்று வந்து கேமரா சைஸ் வந்து ரொம்ப பல்கியாக இருக்கும். ரொம்ப பல்கியாக இருக்கிறதுனால தூக்கி போகிறதுலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் திங் வந்து இப்போ ஒரு குரூப்பாக நிற்கிறீங்க, எல்லாம் நிற்கிறோம்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வரும், அதுக்கு நெகட்டிவ் கிடையாது. ஸோ குரூப் ஃபோட்டோ எடுத்தாலும் ஒருத்தர் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து போக முடியும் வீட்டுக்கு, எல்லாம் தான் அந்த ஃபோட்டோ எடுத்து போக முடியாது. ஸோ என்ன ஆகுனா நிறைய ஃபோட்டோ எடுக்கணும், அப்படி நிறைய ஃபோட்டோ எடுத்தால் காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஏன்னா போலராய்டு ப்ரிண்ட்ஸ் வந்து இட் இஸ் மச் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் த ரெகுலர் ஃபிலிம் ரோலில் எடுக்கிற ப்ரிண்ட் அவுட். அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த ப்ரிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு 1 year பொறுத்து அந்த அதே ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபேடடாக இருக்கும். இப்போ 10 வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேப்பர் தான் தெரியும், நத்த அந்த ப்ரிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த போலராய்டு, பட் இருந்தாலும் இந்த 80s 90s போலராய்டு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அந்த போலராய்ட்லேயே இந்தியாவுக்காக பண்ண ஒரு போலராய்டு கேமரா, இந்தியாவிலேயே பண்ணது கோவாவில் பண்ண ஒரு போலராய்டு கேமரா இப்போ காயங்கு போகிறவங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபில் இந்த கம்பெனியில் பண்ணது, இதுதான் இந்த போலராய்டு கேமரா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது, 4 lens இருக்கேங்க. எதுக்காக 4 lens யூஸ் பண்ணுவாங்கன்னு டவுட் வரும். இந்த 4 lens என்னென்னா இது நார்மலாக வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன்றது நமக்கு மைண்டுக்கு திங்க் பண்ண முடியாது. பேசிக்காக வந்து இது இஸ் கால்ட் அ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுக்க கேமரா, பாஸ்போர்ட் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, எதாவது எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் என்ன கேட்பாங்க, ஸ்டாம்ப் ஒரு ஃபோட்டோ அங்கே ஸ்டிக் பண்ணோன்னு வாங்க, நான் ஃபோட்டோ கையில் இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வெளியில் ஆளுங்க வந்து இந்த போலராய்டு கேமராவோடு நிற்பாங்க. உங்களுக்கு இம்மீடியட்டாக கேமரா ஃபோட்டோ வேணும்னா அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா 4 square size ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வரும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து 2 minutes அந்த ஃபோட்டோ வரும், அதை கட் பண்ணி நீங்கள் ஃபார்மில் ஒட்டி கொடுத்துடலாம் அங்கே ஆஃபீஸில். ஸோ இது ரொம்ப யூட்டிலிட்டி வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வெளியில் ஒருத்தர் நின்று இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க, அதே மாதிரி சார்ஜிங் ஒரு 100 or 150 சார்ஜ் பண்ணுவாங்க 4 photos. ஸோ இது இந்த பாஸ்போர்ட் கேமரா வந்து நம்ம ஊருக்குனே பண்ணது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டோட்டலி மேனுவல் கேமரா எக்ஸப்ட் ஃபார் த ஃப்ளாஷ். இப்போ ஃப்ளாஷுக்காக வந்து இங்கே ஒரு பேட்டரிஸ், 4 batteries இங்கே போடணும். ஸோ இது ஒன்றுத்துக்கு தான் இந்த பேட்டரிஸ் வந்து இந்த ஃப்ளாஷ்க்கு ஒன்றுத்துக்கு தான் யூஸ் ஆகும்.
போலராய்ட் ஃபிலிம் வந்து இந்த இந்த இடத்துல இந்த கார்ட்ரிட்ஜாக வர இங்கே லோட் பண்ணோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா 4 செப்பரேட் ஸ்கொயர் இருக்குது. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இட் ஒன்ட் பி லாங், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்காது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். 4 லென்ஸை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் த சேம் பிக்சர் யூ வில் கெட். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த கேமராவில் எடுக்கும்போது இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இங்கே அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கலர் ஃபோட்டோ வேணும்னா கலரில் வைக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வி கேன் கெட் ஐதர் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் கலர் ஃபோட்டோ. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக வர்றதுனால இது வந்து இட் இஸ் ஒன்லி அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த கேமரா வாங்குவாங்க. பப்ளிக் வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வாங்குற கேமரா எடுக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ இந்த யூனிக் கேமராவோடு இன்றைக்கி டிஸ்கஷன் முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமராவோடு ஐ வில் மீட் யூ அகெயின். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மீ. தேங்க்யூ.